சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோவை கட் பண்ண அது இதுன்னு இப்போ ஆட்டோ இல்லைன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு தான் பெரியவங்க பேச்ச கேட்கணுங்கிறது. சரியா, உன் அறிவுக்கு நான் தலை வணங்குறேயா. அது விடு, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அவன் எந்த இடத்துல பணத்தை வச்சுருக்கானோ அங்கேருந்து நம்ம பணத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த நேரத்தில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் வரத்துக்குள்ளே அவன் கிளம்பிட்டானா? நம்ம சேஸ் பண்ண போய் தடுத்து ஃபைட்டாக பண்ண போகிறோம். அது சேசிங், அந்த ஃபைட்லாம் பண்ண முடியாதுடா, பண்ணா டேமேஜ் ஆகி போயிரும்டா. இது வண்டியா? டேய் வண்டி இல்லைடா, நம்ம பாடியை சொன்னான்டா, லூசு போல. அதெல்லாம் பணம் கிடச்சிருச்சுன்னா டக்குன்னு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். இருக்குமோ அவருக்கு தான் மேட்டர் தெரியாதடா. யோ, அது நம்மளுக்கு எப்படியா தெரியும்? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமா அவர் ஒன்மேன் ஆர்மி மாதிரி கிளம்பியிருந்தானா? டேய், அவர் ஏற்கனவே திருமயத்துக்கு ஒன்மேன் ஆர்மியாக போய் தான் ஏமாந்து வந்தார். அதுவும் இல்லாமல் அவர் மலர்க்காவை பக்கலடா போனார். அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதடா. இது ஒன்றும் புரியலையடா. வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். கார் நிக்குதுடா, இங்கே தான் பையன். இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ளே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், ஏதோ பேசுகிற சத்தம் கேட்குது. டேய் அண்ணா, பணத்தை எடுக்கிறோம். பணத்தை எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறோம்டா. சரிங்கண்ணா, நான் உள்ளே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ சுற்றி முற்றி யார் வராங்கன்னு விட்டு பார்த்துக்கேன். சரியா? சரிங்கண்ணா, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த நாச்சிமுத்து உள்ள போயிட்டான், அவன் அடியால் வெளியே நிக்கிறான். அந்த சுபு பையன் எங்கேயா போனான்?
டேய், டீலிங் பேசும்போது அடியாளை வெளியே வச்சு தாண்டா பேசுவாங்க. பணம் என்றது மற்ற விஷயம் பேசுறதுன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் அடியாளை வெளியே நிப்பாட்டிட்டு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சுப்புவும் இந்த நாச்சிமுத்தும் தான் உள்ள டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராருக்கு எவ்வளோ பணம், அதனால தான் இவ்வளோ லேட்டு. அவன் உள்ள தாண்டா இருக்கேன். யோ, உடனே ஆனாலும் ஃபோன் பண்ணுறது பெட்டரியா? நாச்சிமுத்து பணத்தை எடுத்து ஊர் விட்டு போயிட்டேன்னா அப்புறம் மிஸ் பண்ணிட்டு எல்லாம் போயிடுச்சியா? ஆமாடா, இதாண்டா சரியான டயம். இதுக்கு மேலே நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. மச்சான் வந்தால் தான் எல்லாம் சரியா இருக்கும். மேடம் வாங்க. போயிட்டு வந்துரு. சம்பந்தம்? ஆ மச்சான், நாச்சிமுத்து பணத்தை எடுத்துட்டு ஓட போறான் மச்சான். என்னடா சொல்ற, உனக்கு எப்படிடா தெரியும்? மச்சான், சுப்புவும் நாச்சிமுத்தும் தான் கூட்டுக்கலவாணி. இதுல மாற்றமே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளதான் உட்காந்து டீலிங் பேசுறாங்க. இப்ப வந்தீங்கன்னா நம்ம கையங்கலமா பிடிச்சிடலாம். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா இழுப்பு குடி இருக்குல்ல மச்சான், அதுல போற வழியில ஒரு தோப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அந்த தோப்புக்குள்ளதான் நாங்க இருக்கோம். சரி, நான் வந்துறேன், உடனே வந்துறேன். டேய் ஜாக்கிரதையா இருங்கடா, வந்துறேன். சிஸ்டர், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. என் ஒய்ஃப் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. இங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் போயிட்டு உடனே வந்துறேன். சரிங்க அண்ணே, கொஞ்சம் வண்டி இருங்கண்ணே, கொஞ்சம் வேகமா போனும். சீக்கிரண்ணே, சீக்கிரம். எடுத்துட்டு என்ன படாத பாடுபடுத்தி பிடிச்ச. டேய் என்னடா அண்ணே, போலாமண்ண. டேய் இன்னும் பணத்தை எடுக்கலடா. அப்ப எதுக்கு நான் வந்தீங்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, போலாம். அண்ணா சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க, போலாம். டேய் என்னடா, நீயும் பணம் பணம்னு ஆரம்பிச்ச. டேய் நீ அந்த கண்ணப்பை மாதிரி துரோகம் பண்றது திட்டம் போடல. என்ன என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? துரோகம் பண்ண நினைச்சிருந்தா அந்த கண்ணனோட சேர்ந்து கத்தி எடுத்து ஒரே குத்து குத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருப்பல. என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? ஒரு சந்தேகத்துக்கு தான் கேட்டேன். நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு பிரசாதோட பணத்தை எடுத்துட்டு வந்துறேன். டேய் மறுபடியும் தூங்கிட மாட்டியே? நான் தூங்க மாட்டேன, நீங்க போயிட்டு வாங்கண்ணா. சரி. எல்லா கஷ்டமும் அது மேடம், உங்க வீட்டுக்காரர் அவசர வேலையா வெளியே போயிருக்காரு. வேலையை முடிச்சிட்டு திருப்பி வந்து உங்களை கூப்பிட்டு போறாராம். உங்களை போன் பண்ண சொன்னாரு, போன்ல எல்லா விவரத்தையும் சொல்றாராம். தேங்க்ஸ். என்னங்க, எங்க போயிட்டீங்க?
நீ ஸ்கேன் பண்றதுக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் காஜாவும் சம்பந்தமா என்ன ஃபோன் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி நாச்சிமுத்து இருக்கான், அவன் பணத்தோட எஸ்கேப் ஆக பார்க்கறான், நீங்க வந்தீங்கனாக்கா அவனை கையும் கலமா பிடிச்சலாம்னு சொன்னாங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ள உனக்கு ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இமீடியட்டா கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு வெளியில வந்து உங்க வீட்டு வண்டி எடுத்துட்டு நான் வந்துட்டேன். பரவாயில்லங்க, இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்போது வேற என்ன பண்ண முடியும்? சரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாச்சிமுத்து இடத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல போயிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட காமிச்சிட்டு நீ வெயிட் பண்ணு. சரிங்க. நான் வந்து உன்னை கூட்டு போயிடுறேன். ஆ சரிங்க. என்ன பாடுபடுத்தி என்னை கொண்டு தெரிஞ்சாடா, இவனை கொண்டு புதைச்சு விட்டு போகணும். இவனை கொண்டாடா. சரிங்க. போறாங்க